ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்முடைய அரசு ஐசி கிரியேஷன். நான் உங்கள் அரசு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெச்என்எஸ் பம்பு 3 மோட்டர் உள்ள பம்பு இருக்குது, 2 மோட்டர்ஸ் உள்ள பம்பு இருக்குது. இதில் இன்கேஸ் ஆட்டோமேட்டிக் மோடில் இனி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதை மேனுவல் மோடில் ப்ரெஷர் சுவிட்சை யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பொதுவாகவே ஹெச்என்எஸ் பம்பு வந்து வில்லா ப்ராஜெக்டு அப்பார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க, பம்பு ப்ரெஷருக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. இதில் இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்குறோம், இதில் பம்பு 3 வந்து ஃபால்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம பம்பு 3 வந்து ஆட்டோ மோடில் ரன் ஆகலை, நம்ம மேனுவல் மோடில் எப்படி ரன் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து பம்போட இன்புட் அவுட்புட்டு டெர்மினேஷன். இதில் RYB இந்த மூணும் இதோட இன்புட்டு சோர்ஸு. எகெயின் இது எர்த்திங் டெர்மினல், எகெயின் RYB இது ஒரு பம்போட அவுட்புட்டு, எகெயின் இந்த மூணு டெர்மினலும் வந்து இன்னொரு பம்போட அவுட்புட்டு, எகெயின் இந்த மூணு டெர்மினல் வந்து இன்னும் பம்பு 3 அவுட்புட்டு. எகெயின் இது பார்க்குறது வந்து சென்சிங் ப்ரெஷர் சென்சாரு, ப்ரெஷர் சென்சாரோட லூப்பிங்கு. எகெயின் பார்க்குறது வந்து ஃப்ளோட் சுவிட்சிங்கோட லூப்பிங். இந்த ரெண்டு டெர்மினலாம் வந்து ஃப்ளோட் சுவிச்சிங்கோட லூப்பிங். இது என்னத்துக்கு போட்டிருக்குன்னா, இது வந்து வாட்டர் டேங்கில் இருக்கும், மேபி வந்து பம்பு வந்து ட்ரை ரன்னில் வந்து ரன் ஆகக்கூடாதுன்ட்டு பம்போட ப்ரொடெக்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. எகெயின் இப்போ நம்ம 3 பம்பு உள்ளதுன்னா 3 லூப்பிங் இருக்கும், 1 லூப்பிங், 2 லூப்பிங், 3 லூப்பிங். இது ஆட்டோவில் ஓடுக்கும்போது 3 லூப்பிங்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம மேனுவலில் ரன் பண்ணும்போது என்னென்ன கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த லூப்பிங்கில் வந்து மேனுவல் மோடில் ரன் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து 2 ஒயர் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது நார்மலி வந்து க்ளோஸ்டாக இருக்கும். வாங்க, இது ப்ரெஷர் சுவிட்சில் மோட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு அந்த எண்டில் பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டரோட டெலிவரி லைனு. மோட்டரோட டெலிவரியில் வந்து நம்ம ப்ரெஷர் சுவிட்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இதான் நம்மளோட ப்ரெஷர் சுவிட்சு. இதில் வந்து நம்ம இப்போ நார்மலி க்ளோஸ்டு, அதாவது டெர்மினல் 1 அண்ட் 2 இதுக்கு இடையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 1 அண்ட் 2 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கனெக்ஷன் பார்த்தாலே தெரியும். இது வந்து எர்த்திங்கு, இது வந்து அதுலேருந்து கொண்டு வந்த 2 லூப்பையும் டெர்மினல் 1 அண்ட் 2 அதாவது நார்மலி க்ளோஸ்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், வேணா நான் அந்த டெர்மினல் கவரை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தாலே தெரியும், நார்மலி க்ளோஸில் தான் கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ வாங்க, நாங்கள் மோட்டரை ரன் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்ட்டு செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டில் தான் இருக்குது, மோட்டர் ரன் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குது. இப்போ நாங்கள் மேனுவலாக வால்வ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம். இப்போ ஒரு ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பம்பானது ஆன் பண்ணி நன்னாயிட்டுருக்கு, அறுபது க்ளோஸில் ஆனது நன்னாயிட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும் நார்மலி க்ளோஸ் மூலமாக மோட்டர் கொஞ்சம் நன்னாயிட்டுருக்கு. இப்போ 10 kPa ரீச் ஆகணும்னா கட் ஆஃப் ஆகிடும். இதில் நம்ம நம்ம ரேஞ்ச் வந்து 3.5 வச்சுருக்குறோம், டிஃப்ரென்ஸ் வந்து 2 வச்சுருக்கோம். இப்போ மோட்டர் வந்து 2 ஆன் ஆகி 3.5 ப்ரெஷரில் வந்து கட் ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா ரிலே கண்டினியூவாக வந்து சேட்டரிங் ஆகிட்டு இருந்து, இது எதனால் சேட்டரிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்ட் பண்ணும்போது இப்படி தான் சேட்டரிங் ஆகும். அது மேபி எதனால் வருதுன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து செட் ஆகும், அதனால் வரும். சம் டிவைஸ் வரும், சம் டைம் வராது, நெக்ஸ்ட் டைம் அது சரியாயிடும். பார்த்தாலே தெரியும் முன்னால் இந்த சைடில் இருந்தது இப்போ அந்த சைடு போயிட்டு நார்மலி க்ளோஸ்டு நார்மலி ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நார்மலி க்ளோஸ்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும் மோட்டர் வந்து இந்த பக்கத்தில் இருக்குது, நார்மலி க்ளோஸ்ட் இந்த பக்கம் இருக்குது. இப்போ ப்ரெஷர் வந்து ரீச் ஆகணுன்னா கட் ஆஃப் ஆகியாச்சு. இப்போ அந்த பொசிஷன் போயிட்டு பாருங்கள், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. எகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நார்மலி ஓப்பனில் இருக்குது, நார்மலி க்ளோஸ்டுக்கு வந்தோடனே மோட்டர் ரன் ஆகும். எகெயின் பர்டிகுலர் ப்ரெஷர் ரீச் ஆகணுன்னா நார்மலி ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்களும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் மோனோ பிளாக் பம்புகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஷவர் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஷர் கிடைக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பம்பு ஆன் ஆஃப்ன்ட்டு சுவிச்சிங் ஃபங்க்ஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். உங்கள் வீட்டில் உள்ள மோனோ பிளாக் பம்புகளுக்கு எப்படி ரன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.